Hello students, in this video we will see about the chemical properties of amine, the remaining part, that is electrophilic substitution reaction in aniline. இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம இத பார்த்தோம். Alkylation, acylation, Scott-Bowman reaction, reaction with nitrous acid, carbylamine reaction, mustard oil reaction பார்த்தோம். இந்த வீடியோல electrophilic substitution reactionனா எப்படி வரும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். Electrophilic substitution reaction ले इंद aniline group इरुक्किल्ला aniline ले nitrogen ले इरुक्कूडिय lone pair of electrons अदु एन्ना पन्नुना उंगलुक्कु वंदु delocalization कुडुक्कुम seriya. So actually वंदु aniline group is considered to be a powerful activating group. NH2 group वंदु activating group. Activating group ना एन्ना, deactivating group ना एन्नानु सोल्लिट्टु tricks video ले ना போட்டுருக்கேன். ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப் அப்படினு சொல்லி போட்டுருக்கேன். அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன்லாம் கிளியரா புரியும். மெட்டா டைரக்டிங் குரூப், ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப்னு போட்டுருக்கேன். அத பார்த்துட்டு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஈஸியா. சோ அப்ப பாருங்க, இதுல NH2 group is a activating group. Activating groupனா உள்ள வரக்கூடிய இன்கமிங் குரூப் ஒன்னு ஆர்த்தோ பொசிஷன் இல்ல பாரா பொசிஷன்ல டைரக்ட் பண்ணும். ஓகேவா? சோ இதுல NH2 வந்து பவர்ஃபுல் ஆக்டிவேட்டிங், ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங் குரூப் அப்படின்றதால இட் இஸ் பொசஸிங், அதாவது கான்ஜுகேஷன், அந்த நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் நைட்ரஜன்ல இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இட் வில் கிவ் த கான்ஜுகேஷன் வித் த பென்சீன் ரிங். அப்படின்னா இங்க உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஜெனரேட் பண்ணும். அப்ப உள்ள வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் பாசிட்டிவா இருந்ததுன்னா அது ஒன்னு ஆர்த்தோ பொசிஷன்லயோ இல்ல பேரா பொசிஷன்லயோ போய் அட்டாக் ஆகிறத தான் பார்க்கும். சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் புரோமினேஷன் பார்க்கலாம். இப்ப அனிலின் 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 அனிலினுக்கு நீங்க உள்ள ரவுண்ட் போட்டுக்கலாம். அனிலின் ரியாக்ட்ஸ் வித் புரோமின் வாட்டர். ஓகேவா? ரியாக்ட்ஸ் வித் புரோமின் வாட்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பிரிசிபிடேட், அதாவது இந்த புரோமினேஷன் ரியாக்ஷன் அப்படி சொல்றேன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி டெஸ்ட். ஓகேவா? சோ டெஸ்ட்னு கூட சொல்லலாம். அனிலின் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட்னு கூட இது பண்ணலாம். புரோமினேஷன் வாட்டர்ல உங்களுக்கு இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இட் வில் கிவ் த ஒயிட் பிரிசிபிடேட் ஆஃப், இங்க NH2 Br2, both the ortho position and para position is occupied. Ortho position, para position ரெண்டுமே ஆக்குபை ஆயிடும். சோ அப்ப இதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா 2,4,6 tribromo aniline. Tribromo aniline டெஸ்ட்னு சொன்ன இல்லையா, டெஸ்ட் என்னன்னா அனிலின் வந்து என்ன பண்ணும், புரோமின் வாட்டரை டீகரைஸ் பண்ணிடும். அப்ப அது அனிலினா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளால டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அரோமேட்டிக் அமினா, அலிஃபாட்டிக் அமினா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அரோமேட்டிக் அமீன் அப்படின்றது அனிலின் இல்லையா, அந்த அனிலின் வந்து உங்களுக்கு புரோமின் வாட்டரை டீகலரைஸ் பண்ணிடும். சோ திஸ் இஸ் த கேஸ். இப்ப அதே புரோமினேஷன் உங்களுக்கு, அதாவது இப்ப புரோமின் வந்து புரோமோ குரூப் ஆர்த்தோ பொசிஷன்லயோ இல்ல பேரா பொசிஷன்லயோ தானே நமக்கு அட்டாக் ஆயிருக்கு. எனக்கு வந்து மேஜர் ப்ராடக்டா பேரா பொசிஷன்ல மட்டும் வேணும் டு கெட் த மோனோப்ரோமோ ப்ராடக்ட், அதாவது ஒரே ஒரு டு கெட் மோனோ புரோமோ ப்ராடக்ட், மோனோப்ரோமோ ப்ராடக்ட் இப்படி வேணும், தனியே நம்மளுக்கு ஒண்ணு மட்டும் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதை வந்து அசிட்டிக் ஆனைட்ரைட் கூட ட்ரீட் பண்ணணும். எது? அனிலின். கவனிங்க, அனிலின் ரியாக்ட்ஸ் வித் அசிட்டிக் ஆனைட்ரைட். இந்த NH2 இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஹைட்ரஜனை நீங்க என்ன பண்ணணும், பாண்ட் பிரேக் பண்ணி இங்க எடுத்துன்னு வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த குரூப் அப்படியே இங்க அட்டாச் ஆயிடும். அப்ப நமக்கு அசிட்டிக் ஆசிட், ஒரு அசிட்டிக் ஆசிட் இங்க, அதாவது CH3COOH இல்லையா, அப்ப இது என்னன்னாக்கா மைனஸ் அசிட்டிக் ஆசிட். ஆச்சா, அப்ப இதோட இது ஜாயின் பண்ணி பாருங்க எப்படி ஒரு ஆன்சர். இது கூட நான் ஜாயின் பண்றேன்ப்பா. NH பாண்ட் இது C double bond O CH3. சரியா? இப்ப இத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலா இதை நம்ம அசைலேட்டடா மாத்திட்டோம்னா இது என்ன பண்ணும் நைட்ரஜன் கிட்ட இருக்கிற லோன் பேர் கார்பனல் குரூப் கூட வந்து டீலோக்கலைசேஷனை கேரி ஓவர் பண்ணுமே தவிர உனக்கு வந்து பென்சீன் ரிங்ல வந்து என்ன பண்ணாது கான்ஜுகேஷன் வித் பென்சீன் ரிங்ல அந்த கான்ஜுகேஷனை கொடுக்காது. மைனஸ் சார்ஜ் இங்க டெவலப் பண்ணாது ஆர்த்தோ பொசிஷன்ல. சோ பேரா பொசிஷனுக்கு மட்டும் நமக்கு புரோமோ ப்ராடக்ட் கிடைக்கும். இப்ப இதுல நம்ம ஃபர்தரா புரோமினேஷன் கேரி ஓவர் பண்றோம். அதாவது அனிலினை டைரக்டா நம்ம புரோமினேஷன் கேரி ஓவர் பண்ணாம முதல்ல அது நம்ம அசிட்டல் அனிலைடா சேஞ்ச் பண்ணிடணும். அசிட்டல் அனிலைடா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா புரோமின் ஆட் பண்ணோம் அப்படின்னா BR2 ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அதாவது இங்க இருக்கிற ப்ராடக்ட் இங்க இருக்கிற குரூப் இந்த அசைலேட்டட் குரூப் இருக்கு இல்லையா இந்த குரூப் வந்து என்ன பண்ணோம் BR வந்து உங்களுக்கு இங்க மட்டும்தான் அலோ பண்ணும். அதாவது பேரா பொசிஷன்ல மட்டும்தான் BR அட்டாக் ஆகும். சோ ஃபர்தர் அப்பான் ஹைட்ரோலிசிஸ் break the bond here and here H and here it is OH. அப்ப இங்க என்ன வரும் again one acetic acid is eliminated. சோ அப்ப நமக்கு இங்க என்ன கிடைச்சிடும் பேரா புரோமோ அனிலின். So it is a major product. Monobromo aniline இது வந்து பேரா புரோமோ அனிலின் அப்படின்றது நமக்கு மேஜர் ப்ராடக்டா கிடைச்சிடும். புரியுதாப்பா? அதாவது அனிலினை டைரக்டா நம்ம கன்வெர்ட் பண்ணல, என்ன பண்றோம் அதாவது அசைலேட்டடா சேஞ்ச் பண்ணிட்டு. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி சேஞ்ச் பண்றதுனால உங்களுக்கு என்ன இங்க வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அசைலேட்டட் மாத்திட்டோம் இல்லையா, இந்த அசைலேட்டட் காம்பவுண்ட மட்டும் எடுத்துக்கிறேன் பாருங்க. அசைலேட்டட்ல NH C டபுள் பாண்ட் O CH3 இப்படி இருக்கு இல்லையா, இத வந்து நான் என்ன பண்றேன் அதாவது அந்த நைட்ரஜன் கிட்ட இருக்கிற லோன் பேரு இங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணும் இப்படி. சோ இப்போ உங்களுக்கு இங்கதான் டீலோக்கலைசேஷன் நடக்குமே தவிர இங்க பென்சீன் ரிங்க்கு அதனுடைய டீலோக்கலைசேஷன் கொடுக்காது. அதுதான் வித்தியாசம். சோ அப்ப இங்க நம்ம அசைலேட்டடா சேஞ்ச் பண்ணும்பொழுது NH பிளஸ் டபுள் பாண்ட் CO மைனஸ் CH3 இப்படி வந்துரும். சோ இது மேல போச்சுன்னா இங்க O மைனஸ் வரும். சரியா? சப்ப உங்களுக்கு இங்க நைட்ரஜன் கிட்ட இருக்கிற லோன் பேரு கார்பனல் குரூப் கிட்டயே தான் என்ன பண்ணோம் அதனுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துன்னு இருக்கும். அதனுடைய எலக்ட்ரான் அந்த டீலோக்கலைசேஷன் இங்க நடக்குமே தவிர உங்களுக்கு பென்சீன் ரிங்க்கு கொண்டு வராது. அதனாலதான் உங்களுக்கு ஒரே ஒரு புரோமோ ப்ராடக்ட் இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ டைரக்ட் நைட்ரேஷன்னா நமக்கு இப்படி ஒரு ஆன்சர் வரும். அதுவே நம்மளுக்கு மோனோப்ரோமோ ஒரு புரோமோ ப்ராடக்ட் தான் வரணும் அனிலின்லனா இந்த மாதிரி அசைலேட்டட் காம்பவுண்டா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன வரும் மோனோப்ரோமோ ப்ராடக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன் இஸ் நைட்ரேஷன். நைட்ரேட்டிங் மிக்சர் நமக்கு தெரியும். கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் பிளஸ் கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ இதுல கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட் இட் இஸ் டைரக்ட் நைட்ரேஷன். அனிலின் நம்ம கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் இல்லையா. அனிலின் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் தானே. அப்ப ஆர்த்தோ பொசிஷன்ல ஒரு NO2வும் பேரா பொசிஷன்ல ஒரு NO2வும் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும் அனிலின்ல. ஓகே, ஆர்த்தோ நைட்ரோ அனிலின் பேரா நைட்ரோ அனிலின் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஆர்த்தோ நைட்ரோ அனிலினும் பேரா நைட்ரோ அனிலினும் நமக்கு ப்ராடக்டா ஃபார்ம் ஆகலாம். ஆனா நம்மளுக்கு மெட்டா குரூப்பும் இங்க ஃபார்ம் ஆகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதே நைட்ரேஷனை நான் என்ன பண்றேன் இதே நைட்ரேஷன் வந்து ஸ்ட்ராங் ஆசிடா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராங் ஆசிட் வந்து நைட்ரிக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேவா? சோ ஸ்ட்ராங் நைட்ரிக் ஆசிட் நம்ம வந்து ஸ்ட்ராங் மீடியம் அதிகமான நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா அது என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் அனிலின் குரூப்ப அனிலீனியம் அயானா கன்வெர்ட் பண்ணிடும். NH3 பிளஸ் கன்வெர்ட் பண்ணிடும். அப்ப மறுபடியும் நமக்கு உள்ள வரக்கூடிய அந்த NO2 பிளஸ் என்ன பண்ணும் இந்த அனிலீனியம் அயான் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா, இங்க பிளஸ்ன்னு ஃபார்ம் ஆனதுனால உங்களுக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல இந்த NO2 அட்டாக் பண்ண விடாம உங்களுக்கு வந்து அனிலீனியம் அயான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இங்க ஃபார்ம் ஆனதுனால नाइट्रोजन लेंगे पॉजिटिव चार्ज இருக்குல்ல அதனால மெட்டா டைரக்டிங் குரூப்பா இந்த இடத்துல चेंज ஆயிடும் ஸ்ட்ராங் அதிகமான நைட்ரிக் ஆசிட் இங்க எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நமக்கு ஃபார்ம் ஆயிடும் சோ இங்க வந்து நமக்கு NO2ன்றது ஃபார்ம் ஆகும் பிளஸ் NaOH இதுல நம்ம NaOH போடுறோம் அப்படினாக்கா you will be getting the meta directing group एक्चुअली உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல கண்டினியூஸா கொடுத்திருப்பாங்கமா நான் இத டிஃபரன்ஷியேட் பண்ணி மெட்டா டைரக்டிங் குரூப் மட்டும் மெட்டா பொசிஷன்ல ஓகேவா மெட்டா நைட்ரோ அனிலின் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றதை இங்க சொல்லி இருக்கேன் மெட்டா நைட்ரோ அனிலின் எப்படி ஃபார்ம் ஆகும் பிளஸ் மெட்டா நைட்ரோ அனிலின் ஆல்சோ இது வந்து உங்களுக்கு மூணா கொடுத்திருப்பாங்க புக்ல சரியா ஆர்த்தோ பொசிஷன் ஆர்த்தோ நைட்ரோ அனிலின் பாரா நைட்ரோ அனிலின் அண்ட் தென் மெட்டா நைட்ரோ அனிலினும் சேர்த்து தான் கொடுத்திருப்பாங்க நான் அதுதான் என்ன சொல்றேன் டைரக்டா இது ரெண்டும் ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆயிடும் இது ரெண்டும் டைரக்டா ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆயிடும் ஆனா இதுல மெட்டா நைட்ரோ அனிலின் மட்டும் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஸ்ட்ராங் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் வந்து அதிகமான மீடியம் ஓகேவா ஸ்ட்ராங் அசிடிக் மீடியமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னும் பொழுது ஸ்ட்ராங் ஆசிட் அந்த நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி அனிலினியம் ஃபார்ம் பண்ணிட்டு அதை மெட்டா டைரக்டிங் குரூப்பா அது சேஞ்ச் பண்ணோம் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ் பாரா நைட்ரோ அனிலின் மட்டும் வேணும் ஃபர்ஸ்ட் ஆர்த்தோ பாரா சொல்லிட்டேன்ப்பா அடுத்தது மெட்டாவும் அதுல எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டேன் இப்ப நம்ம முன்னாடி ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா புரோமினேஷன்ல பாரா புரோமோ மட்டும் வேணும் அப்படின்னா அனிலினை வந்து நம்ம அசைலேட்டட் காம்பவுண்டா சேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி தான் சோ இங்க அசிட்டிக் ஆனிடோட ட்ரீட் பண்ணோம்னா அசைலேட்டட் காம்பவுண்டா சேஞ்ச் ஆயிடும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே தான் சோ இப்ப இதுல மட்டும் நான் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் இங்க நான் யூஸ் பண்ணிருக்கேன் ஆனா அதுல வந்து BR2 யூஸ் பண்ணிருப்பா அப்ப இங்க நமக்கு BR வந்திருக்கும் இங்க நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணதுனால NO2 ஃபார்ம் ஆயிருக்கு சோ இப்ப இதுல நம்ம மறுபடியும் என்ன ஆட் பண்ணலாம் ஹைட்ரஜன் தட் இஸ் H2O+ அதிகமா ஆட் பண்ணும்போது நமக்கு இங்க அகைன் யூ வில் பி கெட்டிங் இதுல என்ன ஃபார்ம் ஆகும்னா இங்க NH2 ஃபார்ம் ஆயிடும் அசிட்டிக் ஆசிட் one acetic acid is eliminated and here also one acetic acid is eliminated புரியுதா முன்னாடி ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்ததேதான் சோ அங்க நம்ம BR2 BR போட்டுறோம் இங்க நான் NO2 போடுறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் சோ மோனோப்ரோமோ மோனோநைட்ரோ அனிலின் தட் இஸ் பாரா நைட்ரோ அனிலின் இஸ் obtained okay va so this is of about nitration reaction so ortho bromo ortho para product meta product single para product எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றது நான் இங்க உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இப்ப சல்ஃபோனேஷன் ரியாக்ஷனா நமக்கு தெரியும் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் யூஸ்டுன்னு ஆனா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணோம்னா நமக்கு நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வரேன் அனிலின் வந்து அனிலீனியம் அயானா இங்க கன்வெர்ட் ஆயிடும் அப்ப அனிலீனியம் ஹைட்ரஜன் சல்பேட் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல டைரக்ட் பண்ணாம பேரா பொசிஷன்ல மட்டும்தான் என்ன பண்ணும் அனிலின் வந்து உங்களுக்கு அனிலீனியம் ஹைட்ரஜன் சல்பேட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு இல்லையா மறுபடியும் H2SO4 வெளியில வந்துரும் ஓகே சோ அப்ப H2SO4 அகைன் இஃப் இட் இஸ் கம்மிங்னாக்கா NH2 மறுபடியும் நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் அஸ் பண்றோம் சோ ஹியர் இல் பி ஹேவிங் த SO3H சோ இப்ப இதுல வந்து நமக்கு இதுல ரெசனன்ஸ் கிடைக்கும் ரெசனன்ஸ்ல பாத்தீங்கன்னா in this resonance format இங்க இருக்கக்கூடிய NH2 NH3 plus ஆகும் இத நம்ம SO3 minus னு போட்டா ஒரே காம்பவுண்ட்ல plus minus எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால இத வந்து நம்ம zwitter ion அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா this is called as zwitter ion இப்ப Friedel-Crafts reaction அப்படின்னு பாத்தீங்கன்னா aniline does not undergo Friedel-Crafts reaction so Friedel-Crafts reactionல அனிலின் வந்து பாத்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட் இல்லையா அந்த அனிலின் வந்து Friedel-Crafts reactionல நடக்காது ஏன்னா அது அதனுடைய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லூயிஸ் ஆசிட் அலுமினியம் குளோரைடு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அசைலேஷன் அசிட்டிலேஷன் அப்படின்னாலே அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணுவோம் Friedel-Crafts சோ அப்ப அந்த இடத்துல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லூயிஸ் ஆசிட் கிட்ட அது கொடுத்து ஒரு அடக்டா மாறிடும் அதனால அதுல எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்க விடாம தடுத்துடும் சரியா சோ அதனால தடுத்துரும் அப்படின்றதுனால நம்ம அனிலின் ரியாக்ஷன் டஸ் நாட் இது 1 மார்க் क्वेश्चनல கேட்கலாம் சோ அதனால யூ ஜஸ்ட் நோட் டவுன் அனிலின் டஸ் நாட் ரியாக்ட் வித் தி Friedel-Crafts alkylation ஆர் அசைலேஷன் காம்பவுண்ட் ஓகேவா சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஐ வில் ரிப்ளை ஃபார் யூ ஓகே थैंक यू स्टूडेंट्स